அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் எக்ஸலில் ஹோமுங்கிற ரிப்பனை பற்றி பார்ப்போம். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த ஃபைலு, ஹோமு, இன்சர்ட்டு, பேஜ் அவுட் இதெல்லாம் பேர் ரிப்பன் சொல்கிறது. அதில் ஒவ்வொன்றும் பற்றி பார்ப்போம். இன்றைக்கி வந்து இந்த ஹோமுங்கிற ரிப்பனை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஹோமுங்கிற ரிப்பனில் வந்து இந்த இருக்கு பாருங்கள், ஃபாண்ட்டு. இந்த ஃபாண்ட்டை பற்றி பார்ப்போம். இந்த ஃபாண்ட்டில் ஒரு 7-8 கமாண்ட் இருக்குது. இந்த கமாண்டை பற்றி பார்ப்போம். போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க எப்படி வந்து மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் வந்து என்ட்ரி போடுறதுன்னு பார்த்துருப்போம். என்ட்ரி வந்து லெட்டர்ஸ்லாம் அடிச்சிங்கன்னா லெஃப்ட் சைடில் பிரிண்ட் ஆகும், நம்பர்லாம் அடிச்சிங்கன்னா ரைட் சைடில் பிரிண்ட் ஆகும்னு முன்னாடி சொல்லியிருக்கேன். இப்போ அந்த எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்ம டெக்ஸ்ட் அடிக்கிறோம். அந்த டெக்ஸ்ட் அடித்து எப்படி வந்து ஃபாண்ட்டு மாற்றுறது, ஃபாண்ட்டு சைஸ் மாற்றுறது, இதுமாதிரி ஃபாண்ட்டு கலர் எப்படி மாற்றுறது, இதுமாதிரி போல்டு, இட்டாலிக், அண்ட்லைன் எல்லாம் பண்ணுறதுன்னு இப்படி பார்ப்போம். அதெல்லாம் எதில் இருக்குன்னா அந்த ஹோம் ரிப்பனில் இந்த ஃபார்மேட் மெனுவில் இந்த ஃபஸ்ட் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட் இருந்திருக்கு பார்த்தீங்களா, ஒரு ஃபாண்ட்டுன்னு ஒரு காலம் இருக்குது பாருங்கள். ஃபாண்ட்டு, இந்த ஃபாண்ட்டுன்னா அந்த மேலே உள்ளது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல போய் ஏதோ பிரிண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து நேம் கொடுக்குறோம், கொடுத்துட்டு டேபிள் எழுத்துறோம். இப்போ அடுத்து எக்ஸாம்பிளுக்கு வந்து ரிஜிஸ்டர் நம்பர் வச்சுக்கலாம், ரிஜிஸ்டர் நம்பர் ஒரு டேப் கொடுத்துட்டு அடுத்தது வந்து மார்க்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு இப்போ வந்து டைப் பண்ணி முடித்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், அந்த ஃபாண்ட்டை வச்சு பார்க்க போகிறோம். அந்த ஃபாண்ட்டுங்கிறத வச்சு பார்க்க எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு டைப் பண்ணி முடிச்சிட்டிங்க, இதை அப்படியே செலெக்ஷன் பண்ணிங்க, மவுஸை வச்சு ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ட்ராக் ஆகும். ட்ராக் பண்ணி எழுத்துக்க வேண்டியது செலெக்ஷன் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு மாற்றிக்கலாம். ஃபாண்ட்டு வந்து இப்போ விளம்பர போர்டெலாம் பார்த்துருப்பீங்க, சில லெட்டர்ஸு பிரிண்டிங்லாம் பார்த்துருப்பீங்க. டைப் பண்ண பல விதமாக டைப் பண்ணியிருப்பாங்க, பல லெட்டர் ஸ்டைலில் வந்து டைப் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம என்ன செய்யலாம், உங்களுக்கு எந்த ஸ்டைல் வேணுமோ அதை போய் நீங்கள் இங்கே இது பண்ணிக்கலாம். அந்த பார்த்தீங்களா ஃபாண்ட்டு, இந்த கிட்ட அப்படி கொடுத்து போனீங்கன்னா ஃபாண்ட்டுன்னு சொல்லும். இந்த பக்கத்தில் ஒரு டாட் ஒன்று, அந்த டாட் அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா அதில் பலதரப்பட்ட ஃபாண்ட்டு ஸ்டைல் இருக்கும். உங்களுக்கு எந்த ஃபாண்ட்டு வேணுமோ அதை ஃபாண்ட்டை வச்சு இப்படி ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி எழுத்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி மாறி. ஓகேங்களா, இந்த ஃபாண்ட்டை போய் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இந்த டாட் ஒன்று இருக்கு, டாட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அப்படி இந்த மவுஸை வச்சு இந்த ரைட் சைடில் அப்படி இழுத்துக்கலாம். இழுத்துக்குன்னு வச்சிங்களேன் உங்களுக்கு பல விதமான ஃபாண்ட்டு வரும். உங்களுக்கு எந்த ஃபாண்ட்டு பிடிக்குதோ அந்த ஃபாண்ட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு இந்த ஃபாண்ட்டு வேணால் அந்த ஃபாண்ட்டை கொண்டு வரணும். இந்த பாருங்கள், அப்படி இங்கே கொண்டு போகணுன்னே மாறிடுது பாருங்கள், அப்படி ஸ்க்ரீனில் வந்து மாறிடும். உங்களுக்கு உங்களுக்கு எந்த ஸ்டைல் வேணுமோ அந்த ஸ்டைலில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இந்த மாதிரி வேணும், இந்த மாதிரி இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. இது வந்து ஃபாண்ட்டுங்கிறது. இல்லை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து டைப் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணிவிட்டு மாற்றிங்க. இல்லை இப்போ திருப்பி டைப் பண்ண போகிறீங்க, புதுசாக டைப் பண்ண போகிறீங்கன்னா இங்கே என்ன செஞ்சிக்கலாம், நீங்கள் ஃபாண்ட்டை மாற்றிட்டு கூட நீங்கள் போய் டைப் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபாண்ட் வைக்கிறேன், இந்த ஃபாண்ட் வச்சுட்டு இப்போ இந்த இடத்துல அழைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதில் போய் நம்ம நேம் கொடுக்குறேன், இப்போ பாருங்கள் வேறு மாதிரி எடுத்து போகிறேன், இது வேறு எழுத்தில் வரும். இந்த மாதிரி நம்ம என்ன செய்யலாம், நம்ம போய் ஸ்டைலை போய் மாற்றிக்கலாம். இது வேறு ஸ்டைலு ஃபாண்ட்டு, ஃபாண்ட்டை வேணால் ஃபுல்லாக மாற்றிங்க. மாற்றிட்டு எந்த ஃபாண்ட்டு வேணுமோ இந்த ஃபாண்ட்டு வேணால் மாற்றிக்கலாம். டிஃபால்ட்டாக உள்ள இந்த ஃபாண்ட்டு, உங்களுக்கு எந்த ஃபாண்ட்டு வேணுமோ நீங்கள் என்ன மாற்றிக்க வேண்டியது, மாற்றிக்கிட்டு இது பண்ணிக்க வேண்டியது. அப்போ ஒன்று என்ன செய்யலாம், ஃபஸ்ட்டு வந்து டைப் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணிட்டு மாற்றிங்க. அப்படி இல்லைன்னா டைப் பண்ணுற மாதிரி இருந்தால் ஜஸ்ட்டு போய் இங்கே போய் மாற்றிட்டு இங்கே போய் நீங்கள் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிக்கலாம், ரெண்டு விதமாக பண்ணிக்கலாம். இது வந்து ஃபாண்ட்டு, ஃபாண்ட்டுனா எழுத்தினுடைய ஸ்டைலை மாற்றிக்கிறது. அடுத்து பக்கத்தில் இருக்குது பாருங்கள், ஃபாண்ட்டினுடைய சைஸ். இப்போ சைஸ் மாற்றினேன் எனக்கு, இப்போ எனக்கு ஃபுல்லாக சைஸ் மாற்றினேன். அப்படி செலெக்ஷன் பண்ணிவிட்டு என்ன செய்ய முடியும், எனக்கு சைஸ் எப்படி வேணும், எனக்கு ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிங்க, எனக்கு 20 வேணும்னா 20, 26னா 26. அதாவது அந்த ஃபாண்ட்டுக்கு தகுந்த மாதிரி சைஸை மாறும். இப்போ 20னா இதனுடைய சைஸ், இதை வந்து 20 தான், 26 தான், இதை வந்து 26 தான். இந்த ஃபாண்ட்டினுடைய சைஸ் இந்த மாதிரி போகுது, இந்த ஃபாண்ட்டுடைய சைஸ் இந்த மாதிரி போகுது. ஓகேங்களா, எனக்கு ஒரே ஃபாண்ட் வச்சு பாருங்கள். இப்போ எனக்கு ஒரே ஃபாண்ட் கொடுத்துட்றேன். இப்போ ஏதாச்சும் எனக்கு ஒரு ஃபாண்ட் கொடுக்கணும்னு வச்சுங்களேன், இந்த ஃபாண்ட் கொடுத்துருக்கேன், இல்லை இந்த ஃபாண்ட் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ஃபாண்ட் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இப்போ 26 கொடுத்தோன்னா அந்த எழுத்தில் மடங்குது பாருங்கள். அப்போ என்ன செய்யணும், இப்படி ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணி இழுத்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த வித்தை வந்து இப்போ அகலப்படுத்திக்கலாம். அப்போ அந்த ஏக்கும் பிக்கும் இடையில கொண்டு போனீங்கன்னா இப்போ அந்த ரிஜிஸ்டர் நம்பர் ஓவோ காணும். அப்போ அந்த ஏக்கும் பிக்கும் சீக்கும் கொண்டு பண்ணி இடையில போனீங்க ப்ளஸ் வரும், ஜஸ்ட் கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணி எழுத்துக்க வேண்டியது. ஓகேங்களா, இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். அப்போ இந்த செலெக்ஷன் பண்ணிட்டேன், ஃபாண்ட்டு சின்னதாக்கிற மாதிரி சின்னதாகிக்கலாம். என்ன செய்ய வேண்டியது, இந்த டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபாண்ட்டு சைஸ் டாட்டை கிளிக் பண்ணிட்டு எனக்கு வந்து சின்னதாக வேணும், இந்த பாருங்கள் சின்னதாக வேணும், சின்னதாக கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைஸை குறைக்கணும்னா நீங்கள் என்ன செய்யலாம், குறைச்சிக்கலாம், அந்த மாதிரி குறைச்சிக்கலாம்.
இப்போ அந்த ரெண்டுக்கும் அதாவது பி க்கு சி க்கு இடையில கொண்டு போனீங்கனா அதனுடைய காலத்தை அப்படி குறைச்சிக்கலாம். அந்த மாதிரி நீங்க செய்யலாம், எல்லாமே பண்ணிக்கலாம் அதுல. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பார்த்திருக்கோம், ஃபான்ட் பார்த்திருக்கோம், ஃபான்ட்டோட சைஸ் பார்த்திருக்கோம். அடுத்து பக்கத்துல என்ன இருக்கு பாருங்க, இன்க்ரீஸ் ஃபான்ட் சைஸ். இப்போ ஃபான்ட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றது, ஒவ்வொருட கிளிக் பண்ணும்போது இப்படி செலக்ஷன் பண்ணிட்டு இந்த ஏ இருக்கு பாருங்க, இந்த ஏ இப்படி கிளிக் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு கிளிக்குக்கும் அப்படி எழுத்து பெருசாகிட்டே வரும். அதான் இன்க்ரீஸ் ஃபான்ட்டுங்கிறது. பக்கத்தில் உள்ளது டிக்ரீஸ் ஃபான்ட். இப்போ சின்னதாக்குறதுன்னா என்ன செய்யலாம், சின்னதாக்கிட்டே வரலாம். இப்போ கிளிக் பண்ண என்ன செய்யும், சின்னதாகிட்டே வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்போ என்ன பார்த்துருக்கோம், இன்க்ரீஸ் ஃபான்ட் சைஸ்னால் அப்படி கிளிக் பண்ண பெருசாகிட்டு வரும், டிக்ரீஸ் ஃபான்ட் சைஸ்னால் சின்னதாகிட்டே வரும். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது போல்டு. இந்த இருக்கு பாருங்கள் கீழே, இந்த ஃபான்ட்டில் வந்து மேலே உள்ள நாள் பார்த்தாச்சு, அடுத்து இந்த பாருங்கள் கீழே போல்டு. போல்டு மீன்ஸ் என்னென்னா, இந்த எழுத்து வந்து கொஞ்சம் தடிமனாக இருக்கும். இப்போ பாருங்களேன், இப்போ செலெக்ஷன் பண்ணிட்டேன், இந்த பி எப்போ கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்களா, கொஞ்சம் நல்லா தடிமனாக இருக்குது பாருங்கள், நல்லா போல்டாக இருக்குது. இப்போ திருப்பி பாருங்களேன், திருப்பி அதே கிளிக் பண்ணுங்கள், ஆஃப் ஆகிடும். இது வந்து நார்மலாக உள்ளது. இந்த பிஏ கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம டைப் பண்ணக்கூடிய எழுத்து வந்து கொஞ்சம் என்ன செய்யும், கொஞ்சம் டார்க்காக இருக்கும், கொஞ்சம் போல்டாக இருக்கும். அதுதான் போல்டுங்கிறது. இப்போ திருப்பி கிளிக் பண்ணிங்கன்னா போயிடும். இப்போ அடுத்தது வந்து ஐ. ஐன்னா அது இட்டாலிக்னு சொல்கிறது. இதுக்கு ஷார்ட்கட் கீழாக இருக்குங்க, சரி ஷார்ட்கட்டோட பண்ணிக்கலாம். எப்படி பண்ணுறதுன்னு அடுத்த கிளாஸில் வேணால் பார்ப்போம், இல்லை இதிலேயே பார்க்குறதுனால பாருங்கள். இப்போ ஐக்கு ஷார்ட்கட் என்ன பாருங்கள், போல்டுக்கு என்னென்ன, அப்படியே செலெக்ஷன் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பி கொடுத்தீங்கன்னா போதும், போல்ட் ஆகும். இப்போ போல்ட் ஆகுது பாருங்கள். திருப்பி கண்ட்ரோல் பி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதாகிடும், நார்மலாக வந்துடும். ஒரு நட கண்ட்ரோல் பி கொடுத்தீங்கன்னா போல்ட் ஆகும், இன்னொரு நட கண்ட்ரோல் பி கொடுத்தீங்கன்னா ஆஃப் ஆகிடும். அதே மாதிரி இந்த ஐ. ஐன்னா என்னென்னா இட்டாலிக், எழுத்து சாய்வாக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ நேராக இருக்குங்க, ஸ்ட்ரைட்டாக இருக்குங்களா, இப்போ பாருங்கள் லைட்டாக சாய்வாக இருக்கும். அதான் வந்து இட்டாலிக் சொல்கிறது. இதை யூஸ் பண்ணுறது என்னென்னா, கண்ட்ரோல் ஐ கொடுத்தீங்கன்னா நார்மலாக வந்துடும். கண்ட்ரோல் ஐ கொடுத்தீங்கன்னா, இதை ஒரு நட ஐ கொடுத்தீங்கன்னா என்ன செய்யும், இட்டாலி காட்டும், கிராஸாக இருக்கும் எழுத்தும். இன்னொரு ஐ கொடுத்தீங்கன்னா, கண்ட்ரோல் ஐ கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்துடும். இதுக்கு பேர் ஷார்ட்கட் என்ன சொல்கிறது, கண்ட்ரோல் ஐன்னு சொல்கிறது. அதுக்கு என்னது இட்டாலி. அடுத்தது அண்டர்லைன். அண்டர்லைன் எனக்கு கோடு வேணும் அப்படின்னா அந்த ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாமே கோடில் வந்துடும். அந்த மாதிரி கோடு வேணால் போட்டுக்கலாம் தேவைப்பட்டுச்சுன்னா. இல்லைன்னா செலெக்ஷன் பண்ணிவிட்டு எனக்கு கோடு தேவைன்னா கண்ட்ரோல் யூ கொடுத்தீங்கன்னா அந்த கோடு போயிடும். திருப்பி கண்ட்ரோல் யூ கொடுத்தீங்கன்னா வந்துடும். ஓகேங்களா? அப்போ இந்த யூலேயே வந்து பலவிதமான ஸ்டைல் இருக்குது. என்னது அண்டர்லைன் ஒன்று இருக்குது, டபுள் அண்டர்லைன் ஒன்று இருக்கும். டபுள் அண்டர்லைன் கூட ரெண்டு லைன் வரும், டபுள் அண்ட்லைனும் ரெண்டு வரும், அது சிங்கிள் அண்ட்லைன் கொடுத்தீங்கன்னா ஒன்று வரும். இப்போ திருப்பி தேவையில்லைன்னா அப்படியே செலெக்ஷன் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் யூ கொடுத்தீங்கன்னா போயிடும். திருப்பி கண்ட்ரோல் யூ கொடுத்தீங்கன்னா போயிடும். ஓகேங்களா? இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து எனக்கு வந்து பார்டர். பார்டர்னால் என்னென்னா, இப்போ பாருங்களேன், இப்போ இந்த இது அப்படியே பார்டர் வந்து சும்மா லைன் இருக்குது, ஆனால் லைன் தெரிய மாட்டேது, நல்லா டார்க்காக என்னென்ன செய்யலாம், நீங்கள் அப்படியே செலெக்ஷன் பண்ணிவிட்டு இந்த பார்டரில் போய் இது பலவிதமான பார்டர் இருக்குது, சிலவங்க ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஆல் பார்டர் கொடுத்தீங்கன்னா அப்படியே பாக்ஸ் வந்துடும். இதை பார்த்தீங்களா, இது அப்படியே அழகாக என்ன செய்யுது, பிரிண்டிங்கில் பாக்ஸ் வந்துருச்சு. இந்த மாதிரி பிரிண்டிங் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பார்டர் தேவையில்லைன்னா செலெக்ஷன் பண்ணிவிட்டு நோ பார்டர்னு இருக்கும் பாருங்க, இதிலே இருக்கும் நோ பார்டர்னு கொடுத்தா நோ பார்டர் போயிடும். இப்போ எனக்கு டாப்பில் மட்டும்தான் பார்டர் வேணும், இல்லைன்னா பாட்டத்தில் மட்டும்தான் பார்டர் வேணும், பாட்டம் தான் வேணும், நான் பாட்டம் கொடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ பாட்டம் பார்டர். அப்போ என்ன செய்யும், இந்த இதில் பாட்டத்தில் மட்டும் பார்டர் வருது, பாக்கி எதுலேயுமே பார்டர் இருக்காது. இப்போ எனக்கு டாப்பு வேணால் டாப்பு பார்டர் கொடுத்துக்கலாம், டாப் பார்டர் வேணும் டாப்பில் கொடுத்துக்கலாம். இப்போ இங்கே டாப்பில் இருக்கு ஆனால் தெரியல நமக்கு, பிரிண்டிங் கொடுக்கும்போது தெரியும், டாப்லேயும் பார்டர் இருக்கும் பாட்டத்துலேயும் பார்டர் இருக்கும். இப்போ ரிமூவ் பண்ணுறதுனா ரிமூவ் பண்ணிக்கலாம், இதை அப்படி யூஸ் பண்ணி பாருங்கள். கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும், அது ஒன்றும் கிடையாது. அதில் இப்போ நோ பார்டர் கொடுத்தீங்கன்னா ஆர்டினரியாக வந்துடும், நம்ம எப்போது இருக்கிற மாதிரி நார்மலாக கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா? சரிங்க. இப்போ அடுத்தது வந்து ஃபில் கலர். ஃபில் கலர்னால் ஒன்றும் கிடையாது, இப்போ ஹைலைட் பண்ணுற மாதிரி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த நேமு, ரிஜிஸ்டர் நம்பரு, மார்க்ஸ் இந்த மாதிரி இருக்குது, இது மட்டும் ஹைலைட் பண்ணணும்னா என்ன கலரில் வேணும், ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த கலர் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கலர் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி மாறிக்கும். இங்கே பாருங்கள். ஓகேங்களா? அப்படியே செலெக்ஷன் பண்ணிவிட்டு தேவையில்லைன்னு என்ன செஞ்சிட வேண்டியது, அந்த டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு நோ ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், நோ ஃபில்னு கொடுத்தீங்கன்னா போயிடும். இப்போ இதிலே வந்து இதில் இல்லாத கலர் தேவைப்பட்டதுன்னா அந்த ஒரு மோர் கலர்ஸை ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு இதில் இல்லாத கலர் வேணால் இதில் போய் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கலர் வேணும், புது கலர் எதுவும் தேவைப்படுது, புதுசாக எதுவும் கலர் தேவைப்படுதுன்னா புதுசாக கலர் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்க. இப்போ என்ன பார்த்தாச்சு, ஃபில் கலர் பார்த்தாச்சு. இப்போ அதுக்கு அடுத்தது வந்து ஃபாண்ட்டினுடைய கலர். இப்போ பாருங்கள், அந்த ஒயிட்டில் எனக்கு கலர் வேணும், அப்போ என்ன செய்யலாம், அதை அப்படியே செலெக்ஷன் பண்ணிவிட்டு ஒயிட்டில் கலர் வேணும்னா ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிவிட்டு ஒயிட் கலர், ஒயிட் கலர் கொடுத்துடலாம், கலரை மாற்றிக்கலாம், ஃபாண்ட்டினுடைய கலரை மாற்றிக்கலாம். இந்த ஃபாண்ட்டு கலர் மாற்றினா செலெக்ஷன் பண்ணிங்க, செலெக்ஷன் பண்ணிவிட்டு என்ன செய்ய போய் ரெட் கலர் வேணுன்னா ரெட் கலர் கொடுத்துடணும். சப்போஸ் இங்கே டைப் பண்ணுறது முன்னாடி கலர் மாற்றணுன்னா இங்கே பாருங்கள், இதில் போய் கலரை மாற்றிங்க. இப்போ என்னது ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன், கொடுத்துட்டு இப்போ இங்கே பாருங்கள், இப்போ இந்த மாதிரி அடிக்கிறேன், ப்ளூ கலரில் மாறுது. இந்த மாதிரி வேணாலும் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம், எப்படி ஃபாண்ட்டு மாற்றுறது, ஃபாண்ட்டினுடைய சைஸு,
அதுமாதிரி இன்க்ரீஸ் ஃபாண்ட்டு ஃபாண்ட்டை வந்து பெருசு பண்ணுறது, ஃபாண்ட்டை சின்னது பண்ணுறது, அடுத்து போல்டு இட்டாலிக்கு அண்டர்லைனு, அடுத்து பார்டர் எப்படி செட் பண்ணுறது பார்த்தோம், அதுக்கடுத்து வந்து ஃபில் கலரு, அதுக்கடுத்தது ஃபாண்ட்டு கலரு. இப்போ ஃபாண்ட்டு சம்மந்தமாக எல்லாமே பார்த்தாச்சு. இந்த இது வந்து எதில் பார்த்துருக்கோன்னா ஹோம் ரிப்பனில் இந்த ஃபாண்ட்டுங்கிற ஆப்ஷனை பற்றி ஃபுல்லாக பார்த்துருக்கோம். இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கிளிப்பு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எனக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க.